ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைச்சோலை. இன்னொரு அருமையான ரெசிபியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி முட்டை இல்லாமல் அவன் இல்லாமல் மிருதுவான மெது மெதுன்னு ரவா கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான். இந்த கேக் வந்து நாம் பேக்கிங் அவன் யூஸ் பண்ணாமல் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஃப்ளஃபியான இந்த கேக்கை நம்ம வீட்லேயே செய்திடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கப் ரவா அதை மிக்சி ஜாரில் கொட்டி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிக்கிட்டேன். இப்போ அந்த ரவாவை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டி ஒரு 100 ml பால் ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இதை ஒரு 30 நிமிஷம் ஊற விட்டுடலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மிக்சரை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், ஏன்னா அந்த ரவை வந்து பாலை அப்சர்வ் பண்ணியிருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/4 கப் ஊறுக்குன்னு நெய் விட்டு கலந்துக்கலாம். பட்டர், நெய், ஆயில் இதில் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்கும்போது ரொம்ப ஸ்மெல் இருக்கிற மாதிரி உள்ள ஆயில் வேண்டாம். சன்ஃப்ளவர் ஆயில், கெனலோ ஆயில் இது போல் ஏதாவது ஒரு ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் ப்ரௌன் சுகர் சேர்த்து கலந்துக்கலாம். ப்ரௌன் சுகர் வந்து கம்பல்சரி இல்லை, எந்த சுகர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கும். இப்போது அடுத்து நாம் இன்னொரு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க அந்த மாவை எடுத்து இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் கிட்ட மோரோ தயிரோ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நான் ஈஸ்ட் சேர்க்காததுனால இதை நம்ம சேர்க்குறோம் இங்கே. இப்போ நம்ம திரும்ப அந்த தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தேவையான அளவு மோர் சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காகிடக்கூடாது, இல்லைன்னா நம்மளோட கேக் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஃப்ளஃபியான கேக் வரும். இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் 2 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் விட்டு நல்லா கலந்துக்க போகிறேன். இதை கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே நீங்கள் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வைக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக வைக்கிறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்து நெய் தடவி அது மேலே மைதா மாவு தூவி விடலாம். இது எதுக்காக அப்படின்னா அந்த கேக்கு வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மேலே உங்களுக்கு என்ன நட்ஸ் எல்லாம் போட விருப்பமோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே தூவி விடலாம். நான் இங்கே பாதாமும் கேஷ்யூஸும் கட் பண்ணி போடுறேன். இதில் நீங்கள் ரைசின்ஸ், கிரான்பெரி இதெல்லாம் போட்டால் கூட நல்லாயிருக்கும். அடுத்து நாம் ப்ரெஷர் குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 3 மினிட்ஸுக்கு. அதில் இது போல் ஒரு ஸ்டாண்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம பேட்டர் ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போது இந்த ப்ரெஷர் குக்கரோட மூடியில் உள்ள கேஸ்கட்டையும் விசிலையும் எடுத்துகிட்டு மூடி வச்சு ஒரு 40 மினிட்ஸ் ரொம்ப லோ ஹீட்டில் இதை வேக விடலாம். இடையில் நீங்கள் செக் பண்ணலாம் எல்லா இடமும் பேக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எல்லா இடமும் நல்லா வெந்து வந்துருச்சு, நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. இருந்தாலும் ஒரு ஃபோக்கை எடுத்து இப்படி உள்ளே விட்டு டிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒட்டியிருக்காது. ஸோ கேக் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை வெளியில் எடுத்துடலாம். இதை பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னால் கத்தியால் இந்த ஓரத்தை அப்படியே சுற்றிலும் கீறி விடுங்க. அப்போ தான் ஈஸியாக அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ஸோ இது போல் ஃப்ளிப் ஓவர் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பகுதி இப்படி இருக்கும். திரும்ப இன்னொரு பிளேட் வச்சு மாற்றினீங்க அப்படின்னா நம்மளோட ரைட் சைடு வந்துடும். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம்.
அவன் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணி, அதே நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஆரோக்கியமான இது போல் டெலிஷியஸ் கேக் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். இந்த பேட்டர் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சதுலேருந்து எடுக்கிற வரைக்கும் ஹீட் வந்து ரொம்ப லோவாக வச்சுட்டு 40 minutes விட்டு எடுங்க. ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அடியில் கருகிடும், மேலே வேகாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ பயன்படுத்தாதீங்க, அதோடய ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேக்கில் வந்து நான் 1 cup ரவாக்கு 1/2 cup தான் சுகர் போட்டிருப்பேன். ஸோ மைல்டாக தான் இருக்கும் இனிப்பு. இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 cup 1 cup சுகர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஆவலாக இருக்கு அதை சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப சாஃப்டாகவும் யம்மியாகவும் இருக்குது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். மைதா மாவு சேர்க்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவை சலிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நான் மீண்டும் இன்னொரு ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.